நமது கோத்தகிரி மற்றும் குன்னூர் பகுதி தேவைகளையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அவற்றையெல்லாம் உங்கள் வேட்பாளர் நன்கு அறிந்தவர். இந்த பகுதியிலேயே ஒரு மாவட்ட அதிகாரியாக பணியாற்றியவர், நல்ல மனிதர். அவர் அம்மா அவர்கள் இருந்த பொழுதே அவர் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கேட்டு அம்மாவிடம் மனு செய்தவர். 2016 சட்டமன்ற தேர்தலிலும் வாய்ப்பு கேட்டவர். 2017 ஆர்கே நகர் தேர்தலிலே நான் சுயேட்சையாக போட்டியிட்ட போது அவராகவே வந்து அந்த பகுதியிலே எனக்காக வெற்றிக்காக பாடுபட்டவர். அந்த சிறந்த வேட்பாளர், நல்ல மனிதர், படித்தவர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த தொகுதியிலே உங்களால் வெற்றி பெறப்பட்டு அமைச்சரானவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் தங்கள் தலைவர்களையும் பார்த்துக் கொண்டார்களே தவிர நமது தொகுதிக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா? காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்கிறார்களே. ஏற்கனவே அவர்கள் இங்கே ஆட்சியிலே இருந்த பொழுது, இங்கே மத்திய அரசாங்கத்திலே இருந்த பொழுது தொடர்ந்து 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியிலும் அதற்கு முன்பு பாரதிய ஜனதா ஆட்சியிலும் அவர்கள் மந்திரியாக இருந்த பொழுது என்ன செய்தார்கள் என்பதை அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் பதவிக்காக யாருடைய கூட்டு சேவிக்கவில்லை. அம்மா அவர்கள் வழியிலே தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக யாரிடமும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளாமல் இந்த அம்மா அவர்கள் வழியிலே இன்றைக்கு எல்லா தொகுதிகளிலும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. ஆர்கே நகர் தொகுதி தேர்தலின் பொழுது நமக்கு தோளோடு தோல் நின்ற எஸ்டிபிஐ கட்சிக்கு அருமை சகோதரர் ஜெகலான் பாகவிக்கு மத்திய சென்னை தொகுதியை கொடுத்திருக்கின்றோம். மற்ற அனைத்து தொகுதிகளிலும் பாராளுமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலே உள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பரிசு பெட்டி சின்னத்திலே போட்டியிடுகிறது. இந்த சின்னம் நமக்கு கிடைப்பதற்கு எத்தனை நம்மை பாடுபடுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்கின்ற அளவிற்கு மாபெரும் இயக்கமாக வளர்ந்திருக்கின்றது. அம்மா அவர்கள் இருந்த பொழுது அங்கே இருந்த தொண்டர்களில் 95% மேல் இங்கே இருக்கிறார்கள். தொண்டர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள். அங்கே பழனிசாமியுடன் டெண்டர் பார்ட்டியில் தான் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே நம்மோடு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் கலைச்செயலாளராகட்டும் உங்களது மற்ற நிர்வாகிகள் அனைவரும் தேனாடு அமைப்பு செயலர் தேனாடு லட்சுமணன் மற்றும் நமது சிறுபான்மை பிரிவு செயலாளர் அருமை பேரவர் தம்பி இஸ்மாயில் போன்ற அனைத்து நிர்வாகிகளும் இன்றைக்கு பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் ஆசைப்பட்டிருந்தால் அவர்கள் ஆளுங்கட்சியிலே இருந்திருப்பார்கள். ஆனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் பின்னால் இருப்பதால் அவர்கள் அனைவரும் நம்மோடு இருக்கிறார்கள். நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்திற்கு ஆதரவளிப்பது அம்மா அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும், மரியாதையாக இருக்கும் என்பதை, அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதை என்பதை நினைவூட்டி அம்மாவின் திருவுருவப்படத்தை தாங்கி இருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் அம்மா வழியிலே செயல்படும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு அம்மா அவர்களை பழித்தவர்களுடன் நாங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அம்மா அவர்கள் வழியிலேயே போட்டியிடுவோம் என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போட்டியிடுகிறோம். சில பேர் என்னிடம் வேண்டும் என்று உங்களுக்கு தெற்கு மண்டலத்திலே அதிக சீட்டுகள் வருமாமே, மேற்கு மண்டலத்திலே வராது என்கிறார்கள். அது அவர்கள் திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய் தகவல். அது பொய் என்று நிரூபிக்கின்ற விதமாக கடந்த 2 நாட்களாக நமது கொங்கு மண்டலத்திலே நாம் செல்கின்ற இடங்கள் எல்லாம் இது போல பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நமக்கு எவ்வளவு பெரிய ஆதரவை அளிக்கிறார்கள். வேண்டுமென்றே மக்கள் தீர்ப்பு, மக்கள் யார் பக்கம் என்றெல்லாம் அவர்கள் விருப்பத்தை கருத்து கணிப்பாக திணிக்கிறார்கள். ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதி தேர்தலின் பொழுது தினகரன் டெபாசிட் வாங்க மாட்டார். இவர் சுயேட்சை இதுவரை தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதில்லை. இவர் எப்படி வெற்றி பெறுவார்? ஆளுங்கட்சியை தாண்டி எப்படி வெற்றி பெறுவார்? திமுக பெரிய கூட்டணியிலே வந்திருக்கிறது.
அதை எப்படி வெற்றி பெறுவார் என்றார்கள். ஆனால் அம்மாவின் தொகுதி மக்கள் அங்கே ரெட்டையிலேயும் உதயசூரியனையும் மாபெரும் தோல்வியடைய செய்தார்கள் என்பது. பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளும் ஆர்கேநகர் தொகுதியினர் இழந்திருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே திருவாரூர் அவர் திரு கருணாநிதி மரணம் அடைந்ததாலும் ஒசூரிலே பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அமைச்சர் அவருக்கு நீதிமன்ற தீர்ப்பினால் அவர் அந்த தொகுதி இன்றைக்கு தேர்தல் வந்திருக்கிறது. மற்ற 16 தொகுதிகள் அம்மாவால் வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தமிழ்நாட்டு மக்களால் வெற்றி பெற்ற அந்த 16 தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்களை பழனிசாமி கம்பெனி அவர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள். முறையற்ற முறையில அந்த துரோகிகள் செய்த தகுதி நீக்கத்தால் இன்றைக்கு அங்கே தேர்தல் வந்திருக்கிறது. கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல, பிற்பகல் செய்யின் பிற்பகல் வரும் என்பது போல, அந்த இடைத்தேர்தல் மூலமே இந்த பழனிசாமியின் ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டார். அருமை பெறுவர் ராமசாமி அவர்களை நீங்கள் நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். பரிசு பெட்டகம் நமது சின்னம் வேண்டும் என்று சுயேட்சைகளுக்கு இங்கே நாம் முன்பு நின்ற குக்கர் சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள். குக்கர் சின்னம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் இல்லை என்பது தெரிந்தவுடனேயே அந்த சின்னம் இன்றைக்கு நோட்டால் கூட வாங்காது. காரணம், ஆர்கே நகரிலே இப்படிதான் முதலிலே போட்டியிட்ட தொப்பி சின்னத்தை வேண்டுமென்றே இரண்டாவது முறையாக இன்னொரு வேட்பாளர் கொடுத்தார்கள். அவர் வாங்கிய ஓட்டு வெறும் 320 ஓட்டு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பார்த்து பயந்து, காரணம் இங்கே இளைஞர்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் ஆதரவாக இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை மக்கள் ஒரு புரட்சியை இங்கே உருவாக்கப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஆளும் வர்க்கத்தினரும் எதிர்கட்சிகளும் எவ்வாறு இந்த இதை மீறுவது, இது எப்பாவது முடியிருப்பது என்பதற்காக பொய் பிரச்சாரங்களை செய்கிறார்கள். அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் அம்மா அவர்களின் நினைவிலே, அம்மா அவர்களின் வழியிலே நடந்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் நமது பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.